ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு உங்களுக்கு முக்கியமான ஒரு நியூஸ் சொல்கிறேன். நம்மளை பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டியது நம்ம தான். அதால் கட்டாயம் எல்லோரும் சேவ் பண்ணுங்கள். கூடுதலாக சேவ் பண்ணுங்கள். என்னென்னு சொன்னால், நம்மளை பிள்ளையை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமையில். அதுக்காண்டி தான் நான் சொல்கிறேன். இன்றைக்கு காலையில் எனக்கு ஒரு திடீரென்று ஒரு குரூப்புக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வந்தது. அந்த மெசேஜ் இது நான் போடுறேன், கேளுங்க எல்லோரும். என்னடா, முந்த நாள் ஜூனியர் ஸ்கூலில் இந்த முறை ஸ்காலர்ஷிப் எடுக்கிற ஒரு பிள்ளை, நம்மளோட ஊர் பிள்ளை தான், காளிகோவில் பின் ரோட்டில் கொஞ்சம் முன்னுக்கு இருக்கிற எங்களோட அம்மாவங்களோட வீட்டுக்கு கிட்ட, உங்களுக்கு தெரிஞ்சாக்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதுக்கு கிட்டே இருக்கிற ஒரு பிள்ளை தான் ஜூனியர் ஸ்கூல் பிள்ளை, 5ஆம் ஆண்டு. அந்த பிள்ளை ஸ்கூல் முடிஞ்சு வெளியில் நிற்கும்போது பிளக்கில் டிஷர்ட், பிளக்கில் ட்ரௌசர் போட்டு, மாஸ்க் போட்டு, கேப் போட்டு, ஆளை மறைச்சி ஒரு பாய் ஒரு ஆள் சைக்கிளில் வந்ததான். சைக்கிளில் வந்த டைம் உங்களுக்கு ஊசி போட்டுதான்னு இல்லைன்னு இருக்கா, அப்போ உங்களுக்கு மட்டும்தான் போடப்படலைன்னு சொல்லி ஒரு ஊசியை போட்டுட்டு போனதான். இப்போ அந்த பிள்ளை படுத்த படுக்கையே இருக்குது, சாப்பிடுது இல்லையாம், காய்ச்சல். பிள்ளைக்கு கொஞ்சமே இல்லாமலுக்கு ஹாஸ்பிட்டலையும் பிளட் செக் பண்ண போக மிஷின் வெயில் செய்தில் அப்படி என்ன மாதிரி பிள்ளைக்கு என்ன என்ன பிரச்சனை இன்னும் கண்டுபிடிக்க இல்லாமல் இருக்கு. அதால ஒரே நாங்கள் இங்கே யாரு சார், 2 லட்சம் சார், நான் ஒரே சொல்கிறோம், நாங்கள் கேட்டுக்கு வெளியே போயிட்டு ஒருத்தரும் நிற்க வேணாம். கிளாஸ் முடிஞ்ச பிறகோ, கிளாஸ் தொடங்கும் முதலோ கேட்டுக்கு வெளியே ஒருத்தருமே நிற்க வேணாம். பேரண்ட்ஸ் வந்து கூப்பிட்டா மட்டும் நீங்கள் வெளியே போங்கன்ட்டு இந்த கதை நாங்கள் ஸ்டார்ட்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறோம். அப்போ இவ்வளவு சொன்னாலும் சில அகளுக்கு விளங்குற 8ஆம் ஆண்டு கேர்ள்ஸ், 7ஆம் ஆண்டு பாய்ஸ், இவங்க எல்லாம் தான் இந்த எவ்வளவு சொன்னாலுமே திருப்பி திருப்பி அதே விஷயத்த செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்ப நான் இப்ப இந்த மெசேஜ் வந்து குரூப்ல, கிளாஸ்ல சொல்லாம குரூப்ல போறதுக்கு ரீசன் வந்து பேரண்ட்ஸ்க்கு இந்த பிரச்சனை தெரியும். என்னென்னு சொன்னால், இப்படி ஒரு மெசேஜ் தான் எனக்கு காலையில் இந்த குரூப்புக்கு வந்தது. அப்போ இதில் உண்மைத்தன்மை அறியணுமென்றதுக்காண்டி சில நேரம் வதந்தியாகவும் இருக்கலாம் தானேன்றதுக்காண்டி நான் என்ன செஞ்சேன், இந்த குரூப்பில் மெசேஜ் அனுப்பினாலே தொடர்பு கொண்டு கேட்டேன். அவள் எனக்கு இன்னொரு குரூப்பில் இருந்து வந்துன்னு சொன்னாள். அந்த குரூப்புக்கு போய் அவங்களில் ஒரு ஆளை தொடர்பு கொண்டேன். அப்புறம் அவங்க சொன்னாங்க இன்னொரு குரூப்பில் எங்களுக்கு இருந்து வந்தேன்னு சொல்லி, பிறகு அவங்களுக்கு எடுக்கிற நேரம் எங்களுக்கு இந்த டீச்சர் தான் தந்தேன் சொல்லி அவரோட நம்பர் அனுப்பினாங்க. அப்புறம் அந்த டீச்சரோட நான் தொடர்பு கொண்டு நேரே கேட்டேன், டீச்சரை போய் என்ன பிரச்சனை இப்படின்னு சொல்லி. ஓ, எனக்கு அவங்கள வீட்டாக்குறதான தகவல் சொன்னவங்க, இப்படி புள்ளை வெளியில் நிற்கிற நேரம் இப்படி யாரோ வந்து ஊசி போட்டுட்டு போனேன், புள்ளைண்டை காய்ச்சல் அது இது மாதிரி ஹாஸ்பிட்டலில் கொண்டு வரியாங்கன்னு சொல்லி சொன்னான். அப்போ நான் இதுவும் சரியான தகவலில் இதுக்காதன்னு போட்டு என்ன செஞ்சேன், அவங்கள பேரண்ட்ஸை தொடர்பு கொள்ளணும்னு மட்டும் சொல்லி அந்த அவங்க கோயிலுக்கு புண்ணச்சல காலிகளுக்கு பின் ரோட்டில் தான் அவங்களோட வீடுன்னு சொன்னவங்க. அப்போ அதை உடனே இதைஞ்சு போட்டு டக்கண்ட் அந்த அவங்களோட பேரண்ட்ஸை விசாரித்தேன். ஒரு 10-15 பேர்கிட்ட விசாரிச்சிட்டேன். விசாரித்து அவங்க நம்பர் கிடைக்கல. ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு ஒரு தோழி மூலம் எனக்கு அவங்களோட நம்பர் கிடைச்சிது. அப்புறம் தாயாரை தொடர்பு கொண்டு கேட்டேன், இப்படி ஒரு சம்பவம் சொல்கிறாங்க, அது உண்மையான சம்பவமானு சொல்லி கேட்டேன். அப்போ அவள் சொன்னால் உடனே ஓ உண்மையான சம்பவம் என்று சொல்லி தாயார் சொன்ன மெசேஜ் தான் இது. புள்ள ஸ்கூல் முடிஞ்சோடனே வெளியில் நிற்கிற நேரம் ஒரு ஆள் வந்து அவட்ட அந்த புள்ளட்ட கேட்டதான், உங்களுக்கு ஊசி போட்டாச்சா, உங்கள் கிளாஸில் எல்லாருக்கும் போட்டாச்சா, உங்களுக்கு போட்டாச்சான்ட்டாக்க அந்த புள்ள சொல்லியிருக்கு, இல்லை எங்களுக்கு போடலைன்னு சொல்லி, உங்களுக்கு மட்டும் தான் போடலை, அப்போ நான் இந்த போடுறேன் உங்களோட ஊசி அந்த மிச்சமாக இருக்கேன் போட்டு அந்த ஊசி ஒன்று போட்டு போட்டு போனதான். போக அப்போ அந்த புள்ள வந்து என்ன செஞ்சிக்கி இதை சொட்டு டக்கண்டு வீட்டை போக்குள்ளெல்லாம் கை நோ அம்மா எனக்கு இல்லை ஊசி ஸ்கூலில் ஊசி போட்டவங்கன்னு சொல்லியிருக்கி. அப்போ அவங்க ஏற்றிட்டு அப்படி ஊசி போடுறதானே அப்படி ஊசி போட்டிருக்காக்கும் என்று நினச்சிட்டு இதஞ்சிட்டு இருந்திருக்காங்க. பிறகு அந்த இதை சொல்லிட்டு பிறகு பக்கத்து வீட்டு புள்ளட கேட்டிருக்காங்க, உங்களுக்கு ஊசி போட்டாமான்னு சொல்லி கேட்க புள்ள சொல்லியிருக்கி, இல்லை அப்படி ஊசி ஒன்றும் போடலைன்னு சொல்லியிருக்கி. அப்போ பிறகு சந்தேகத்தில் இடக்கண்டி டீச்சர் கடிச்சு கேட்டிருக்காங்க, இப்படி டீச்சர் கிளாஸில் ஊசி போட்டதா, அப்படி பிள்ளைக்கு ஊசி போட்டாங்க காய்ச்ச காயுது பிள்ளைக்கு சொல்லி கேட்க அவடனே டீச்சர் சொல்லிக்காவும் அப்படி ஒரு ஊசிமே போடலையேன்னு சொல்லி சொல்லியிருக்காவும். அதுக்கப்புறம் சந்தேகத்தில் அப்புறம் புள்ளையை விசாரிக்கிறதில்ல புள்ள சொல்லியிருக்கி, இப்படி நான் நிற்கிற நேரம் அவர் அங்கிள் வந்தவர் ஒரு கேப் போட்டு, பிளாக் கலர் கேப் போட்டு, மாஸ்க் பிளாக் கலர் போட்டு, பிளாக் கலர் டீஷர்ட் தான் போட்டிருந்தவர். அவர் சைக்கிளில் வந்தவர் வந்து கூப்பிட்டு, இங்கே வாங்க மகள் என்ன செய்கிறீங்க எல்லாம் கேட்டு போட்டு, ஊசி எல்லாருக்கும் போட்டாச்சு உங்களுக்கு மட்டும் போடலை மகள்னு போட்டு, வெள்ளை கலர் பாணி உள்ள ஊசியாக சின்ன ஊசியாக அதில் அரைவாசியை ஊற்றி இது போட்ட மாதிரிக்கு உடனே இதை போட்டு அரைவாசியான அதில் மருந்து அரைவாசியான போட்டு போட்டால் அந்த புள்ள சொல்லியிருக்கி தவறு சொல்லி இதைஞ்சி போட்டுட்டு போயிருக்கார். அப்போ
அதுக்கப்புறம் விசாரிச்சு டக்குண்டு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு எமர்ஜென்சி கொண்டு போயிருக்காங்க. கொண்டு போய் இப்படி இருக்கிற விஷயத்தை சொன்னோன்னே டக்குண்டு உடனே அங்கே இதெஞ்சி போட்டு செக் பண்ணுறதுக்கு பிளட் எடுத்துருக்கோம், செக் பண்ணுற மெஷின் இன்ஜெல்லு குழம்புக்கு தான் அனுப்பி செக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சரியான டோட்டு விட்டு விட்டு அப்புறம் தகப்பன் இரண்டு காலையில் குழம்பிருக்கேன், ரெண்டு நாள் ஆயிடுச்சு. பிள்ளைக்கு என்ன ஊசி போட்டோ என்னென்னு தெரியல, பிள்ளையும் சத்தி எடுத்து கொண்டு இருக்கி, மயக்கத்தில் இருக்கி, காய்ச்சக்காயுது, எங்களுக்கு பயமாக இருக்கு, என்ன இவ்வளோ காலைக்கு இதுங்கிறது பேர் தகப்பன் குழம்ப இது ஹாஸ்பிட்டலில். அதுக்கு பிறகு தான் டே யூரின் காலையில் யூரின் எடுத்து இதெஞ்சி செக் பண்ணி அந்த வேலையை நடந்து கொண்டிருக்கான். பிள்ளை 29 போட்டில் இருக்கிறதா தாய் சொன்னாவின் சொல் தகவல் அதான் இந்த தகவலை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, நம்ம பிள்ளையில நம்ம பாதுகாக்கணும். அதால் கொஞ்சம் பேரண்ட்ஸ் எல்லாருமே கவனமாக இருங்க. என்ன நான் சொல்கிறேன்டா, இப்போ கிளாஸுகளுக்கோ சரி ஸ்கூலுகளுக்கோ சரி கொண்டு விட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் கொண்டு விட்டு உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக போகுதான்னு சொல்லி உறுதிப்படுத்தி கொள்ளுங்க. அது மட்டும் இல்லை, ஸ்கூல் முடிகிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முதலே ஸ்கூலுக்கு வந்து நின்று பிள்ளைய ஏற்றிட்டு போங்க. மற்றது டீச்சர் மாட்டுக்கு வர அன்றைக்கு உங்களுக்கு கீழாட்டி டீச்சர் மாட்டை சொல்லுங்கள், இப்படி இன்றைக்கு எங்களுக்கு வரையெல்லாம் பிள்ளைய கொஞ்சம் உள்ளுக்குள்ளே வச்சுக்கணும்னு தகவலை சொல்லி தெரியப்படுத்தி இப்போ அதுக்கான தான் சொல்கிறேன். பிள்ளையில நம்ம பாதுகாக்க வேண்டிய நம்ம கடமை பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்க, பிள்ளையில பாதுகாத்து கொள்ளுங்க. இப்படி எல்லாம் பிரச்சனை வருது, ஒரு டீமாக செய்யுதா இல்லை தனியாக செஞ்சிருக்கா என்னென்னு சொல்லி தகவல் இன்னும் வரல. இது தாய் சொன்ன தகவல், உறுதிப்படுத்த தகவல், அதுக்காக வேண்டி தான் இந்த லைவை போடுறேன். காலையில் 8 மணிக்கு எனக்கு மெசேஜ் கிடைச்சது, இந்த அவ்வளோ நேரம் அதை உண்மையான்னு சொல்லி ஆராய்ஞ்சி எல்லாம் இதை இங்கே உறுதிப்படுத்தி கொடுத்தா இந்த மெசேஜை போடுறேன். ஆகிய பெற்றோர்கள் எல்லாரும் கவனமாக இருங்க பிள்ளைகளில், அதைத்தான் நான் சொல்கிறேன். ஓகே.